வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 4 மணிக்கு நம்ம காஃபி டிஃபனோடு அப்புறம் மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்து காமிக்கிறேன். அதுக்கு இந்த இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த பார்த்துக்கோங்க, கோதுமை மாவு. இந்த 2 கிளாஸ் கோதுமை மாவை இந்த இப்போ இந்த ஒரு இந்த இதில் போட்டுறேன், பவுலில் போட்டுக்கிறேன். அதே கிளாஸுக்கு இந்த 2 கிளாஸ் கோதுமை எடுத்து பார்த்திங்கனா அந்த 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். நம்ம இந்த உப்மா செய்கிற ரவை, பாம்பே ரவை, சரிங்களா. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நான் இந்த என்னோடய ஸ்பூனில் 3 ஸ்பூன் உங்களுக்கு ஊற்றிக்கிறேன். எண்ணெய், அது கடலெண்ணெய் ஆகட்டும் ரிஃபைண்ட் ஆயில் ஆகட்டும், உங்கள் இஷ்டம். அது நான் இப்போ ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன், 3 ஸ்பூனு. இதை வந்து நம்ம நல்லா கலக்கிக்குவோம். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சுடு தண்ணியை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு, இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய சு இதில் இந்த மாவில் ஊற்றி மெது மெதுவாக, ஒரே இதாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம சப்பாத்திக்கு ஊற்றி பெண்ணையும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. விவர்ஸ் இந்த ஒரு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா இப்போ நம்ம இப்போ இது பண்ணி உருட்டி வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து தான் திரும்பியும் நம்ம இது பண்ணணும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுருவோம், 10 நிமிஷம் ஆகட்டும். விவர்ஸ் அந்த மாவை நம்ம குழைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாவை வந்து நான் 10 நிமிஷம் ரெஸ்ட் வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் பேன் வச்சு 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு நம்ம இந்த வச்சுட்டேன், இப்போ வந்து நம்ம அதுக்கு காஞ்சிருச்சு இந்த வெங்காயம் போட்டுக்கிறேன். 1 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிறது கொஞ்சம். விவேஸ் இந்த பாருங்களேன், நான் 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி எல்லாம் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன், அது லேசாக வர வதக்கட்டும். நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ, முட்டைக்கோஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்த இதில் என்ன வேணாலும் போடலாம். அந்த ஸ்நாக்ஸுக்கு நம்ம டீ டைம் ஸ்நாக்காக தான் இதை செய்கிறோம். இந்த 1 சின்ன கேரட் எடுத்து துருகி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பீன்ஸ் எடுத்து நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். விவர்ஸ் இந்த இதுக்கு வெஜிடபிளுக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம போட்டுக்கிடுவோம். இந்த இதுக்கு உள்ளதே நான் உப்பு போட்டுட்டேன் கரெக்டாக. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சுருங்க சுருங்க வதக்கிக்குவோம். ஆனால் இந்த இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. நான் கலருக்காக தான் இந்த காஷ்மீரி 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன், கலருக்காக மட்டும்தான். பாவம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு வேண்டாம்னா அந்த பச்சை மிளகாவுடைய அளவை கூட குறைச்சிக்கோங்க. மல்லிப்பொடி 1 கொஞ்சோண்டு 1 பேருக்கு தான் போடுறேன். காரமும் அது மாதிரி தான் போட்டிருக்கேன். சாட் மசாலா போடுறேன், 1/2 ஸ்பூனு. கொத்தமல்லி தலை கிள்ளி போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணிக்குவோம். விவர்ஸ் சாட் மசாலா இல்லைன்னெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். இந்த லெமனை வந்து லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 பழம் லெமனை மட்டும் புளிஞ்சு விட்டுக்கோங்க. விவர்ஸ் இந்த ஸ்நாக்ஸுக்கு உள்ள அந்த மசால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அடுப்பு அமர்த்திட்டு அடுத்ததை காமிக்கிறேன். நம்ம 10 நிமிஷம் அதை ஊற வச்சுருந்தோம்ல, இந்த பாருங்களேன் அந்த மாவை எடுத்து நம்ம இங்கேயும் 1-5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எப்படி நம்ம மாவை எவ்வளோக்கெல்லாம் நல்லா இது பண்ணுறோமோ அவ்வளோ குழவு பார்த்துக்கோங்க. நமக்கு பொருள் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். பாருங்களேன் நம்ம குழச்சி வச்ச மாவை நான் உருட்டி வச்சுருக்கேன். இந்த மைதா மாவு 1-2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இதை நல்லா அந்த அப்படி கொல பேஸ்ட்டு மாதிரி
வீவர்ஸ் இந்த பாருங்களே இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி வெச்சுக்கோங்க இந்த வச்சிருவோம் இத நம்ம தேய்க்க தொடங்குவோம் உங்களுக்கு கொஞ்சோண்டு கோதுமை மாவு தேய் போட்டு இதை தேய்ச்சிக்கோங்க சரிங்களா இந்த நம்ம சப்பாத்தி மாவு இந்த அந்த மாதிரி இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் இந்த பார்த்துக்கோங்க இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் இந்த இதை நம்ம இப்போ ஸ்கொயராக கட் பண்ணிக்கிடுவோம் கஷ்டமெல்லாம் இல்லை வீவர்ஸ் சீக்கிரமாகவே நம்ம எதாக இருந்தாலும் கரெக்டாக செஞ்சுக்கலாம் சரிங்களா வீவர்ஸ் இந்த பாருங்களேன் நம்ம ரவுண்ட் சப்பாத்தி ஆக்கிட்டு இது மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஸ்கேப்பில் இதை வெட்டிக்கோங்க ஸ்கொயராக வெட்டிட்டு இதை நடுவுலையும் ஒரே ஒரு ரெண்டு இதாக போட்டுக்கோங்க சரிங்களா ஆ போட்டுட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இப்போ ரெண்டு ஷீட் இருக்குது நான் எப்படி செய்யணுன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த நாலு பக்கமுமே நம்ம இந்த இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மைதா மாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இப்படி இது பண்ணிக்கோங்க நாலு பக்கமும் நம்ம மைதா மாவை தடவிட்டு நம்ம கொஞ்சம் நம்ம இந்த செய்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மசா வீவர்ஸ் இந்த பாருங்களேன் நான் அந்த மாதிரி தடவிட்டேன் இது வந்து நல்லா அப்படி கொஞ்சமாக இந்த இப்படி நடுவில் வச்சு நல்லா அப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு அது கடிக்கிறதுக்கு நம்மளும் சாப்பிடும்போது அது அழகாக கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த அவ்வளோதான் பொறுமையாக நல்லா செய்யுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த இந்த பாகத்தை எடுத்து இப்படி வச்சு நம்ம இந்த இந்த வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மைதா மாவு பேஸ்ட் வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் நல்லா பிடிக்கிற மாதிரி ஒட்டிடுவோம் இந்த நல்லா அழகாக ஒட்டிருச்சு பேக்கெட் போல் இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபோர்க்கை வச்சு நல்லா நாலு பக்கமும் இந்த அப்படி ஒரு அமுக்கு மட்டும் அமுக்கி விட்ருங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் ஒரு டிசைன் போலே ஆயிரும் நல்லா அது வெட்டி வராது அடர்ந்து வரவே வராது வீவர்ஸ் இந்த பாருங்களேன் பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நம்ம நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் சூடாகிருச்சு இது நம்ம அப்படி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருவோம் இதுவாக வீவர்ஸ் இந்த இதை போடும்போது சூடு இருக்கணும் கொஞ்சம் அப்படி மைல்டாக வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நமக்கு அது பொரிஞ்சு வரும் வீவர்ஸ் எண்ணெய் சூடானவுடனே இதை போட்ட அடுத்த செகண்டே நீங்கள் குறைச்சிருங்க இல்லைன்னா ரொம்ப இதாகிடும் முருகி போயிடும் நமக்கு ஆல்ரெடி நம்ம உள்ளே வச்சுருக்கிறது வந்து வெந்திருக்கும் ஸோ இந்த பாருங்கள் நான் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா எடுத்துட்டேன் முருகலாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இது இந்த மாதிரி வரும் வீவர்ஸ் இங்கே பாருங்களேன் ரவையும் கோதுமை மாவும் வச்சு செஞ்சோம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து அவ்வளோ ஒரு இதானது இந்த பாருங்கள் அவ்வளோ ஒரு கேரட்டு பீன்ஸு வெங்காயம் இதுதான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் சுட சுட செஞ்சு கொடுத்து டீ குடிக்கிற டைமில் இதை செஞ்சு கொடுத்துடலாம் ஈவினிங் டைமில் இதுக்கு பேர் ஈஸியாக செய்யலாம் ஒரு 5 to 10 minutes இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரவை கோதுமை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இதுக்கு தேவையில்லை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்